வணக்கம் வெல்கம் டு பமி வீட்டு சமையல் இன்னைக்கு என் கிச்சன்ல நான் செய்ய போறது பொரிகடலை துவையல் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் பொரிகடலை துவையல் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு 30 கிராம்ஸ் பொரிகடலை அதாவது ஒரு 1/4 கப் இருக்கும் இது இது வந்து ஒரு ரஃப்பா ஒரு 50 கிராம்ஸ் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இங்க வந்து ஒரு 7-8 மிளகு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வரமிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ரெண்டு சின்ன பல்லு பூண்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு மிக்ஸி ஜார்ல முதல்ல பொரிகடலை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து தேங்காய் பூண்டு கருவேப்பிலை மிளகு வரமிளகாய் ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ நான் வந்து ரஃப்பாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அப்புறம் பத்தலைன்னா நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம் இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக அரைக்கணும் அதனால் இப்போது இதில் அளவாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறேன் ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம் இப்போ பொரிக்கடலை துவையலை வந்து அரைச்சாச்சு ஸோ இந்த பதத்துக்கு தான் அரைச்சிக்கணும் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும் நான் வந்து கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன் அதே மாதிரி உப்பும் பத்தலை அதனால் கொஞ்சம் ஒரு துளி உப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அரைச்சேன் இப்போ பொரிக்கடலை துவையல வந்து சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிட்டேன் இந்த துவையலில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க புளி நம்ம வந்து சேர்க்கலை வெறும் பொரிக்கடலையும் தேங்காய் தான் மெயின் இன்க்ரீடியன்ட் இதுக்கு ஸோ அதனால் காரக்குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி புளி குழம்பு வகைகளுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பமி வீட்டு சமையல் லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ